சொல்லுங்க கேப்டன். போனீங்களா பார்த்திபன் சார்? ஆமாங்க. உங்களுக்கு எப்படின்னா இருக்கு படம்? உங்களுக்கு வந்து ஐ திங்க் திஸ் வில் பி ஒன் ஆஃப் இல்லை இந்த வருஷத்தோடைய பெஸ்ட் படமா இது இருக்கலாம். இது வந்து என்னன்னா சும்மா ஒரு எப்படி சொல்றது, நான் உங்களுக்கு சொல்றது வந்து இது எல்லாமே ஒரு ஹைப்பு காண்டி இல்லை வந்து இப்போ ஒரு இந்த அவார்ட் படங்களுக்காண்டி ஒரு அப்ரிசியேஷன் வரும்ல, ஒரு மாதிரி பூசி மொழுகின மாதிரி ஒரு அப்ரிசியேஷன் ஒன்று வரும். அப்படியே வந்து சார் இதை பாருங்க, நீங்க இது நிஜ சினிமா லவராக இருந்தால் இதை பார்த்தே ஆக வேண்டும், அதெல்லாம் கிடையாது. மேக்கிங் வந்து ஒன்று உங்களுக்கு காமிப்பாங்க, நீங்க அது அந்த மேக்கிங் ஒன்ஸ் நீங்க அந்த வீடியோ ஐ மீன் அது இந்த குரூப் போட்டோல ஒரு மைண்ட் ஒரு செட் ஆகிறது. நானும் இட் வில் பி வெரி ப்ரொஃபவுண்ட். அதாவது டேய் ஒருத்தன் நமக்காண்டி நம்மளை நினைச்ச ஒருத்தன் ஒன்னு பண்ணிருக்கான்டா, டேய் இவன் வேறடா இருக்கான், இவன் தான்டா, டேய் இவன் இவனெல்லாம் நாம வாழ வைக்கணும்டா. இந்த ஃபீலிங் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துடும். நீங்க எல்லாருமே வெளியில வர்றப்போ இந்த ஃபீலிங் எல்லாத்துக்குமே வந்துடும். உங்களுக்கு எல்லாத்துக்குமே நீங்க வந்து டேய் இவன் என்னடா பண்ணலாம், நாம இன்னொன்னு ஒரு அஞ்சு டிக்கெட் எடுத்து போவோமா, நாம எல்லாம் கேங்கா போவோமா, சும்மா வாண்டடா போவோமா, போய் இந்த குரூப் போட்டோல ரூபா இருக்குது பண்ணி முடிச்சிட்டார் அப்படிங்கிறதுக்காண்டிக்கு மட்டுமே கிடையாது. இந்த படத்தோட மேக்கிங் அந்த சிரமங்கள் மட்டுமே, நீங்க அந்த மேக்கிங் சிரமங்கள் பாத்தீங்கன்னாலே செத்துருவீங்க நீங்க. சத்தியமா சத்தியமா சினிமா அதாவது டெக்னீஷியன் நீங்க, நான் நிறைய பேர் கூட பார்த்த டெக்னீஷியன் அழுதுட்டாங்க அப்படியே மேக்கிங் பார்க்கும்போது அழுதுட்டாங்க. ஏன்னா அதுல தெரியும் அதுல என்னன்னா இந்த சிங்கிள் ஷாட் அப்படிங்கிற ஒரு மேட்டர் என்னன்னா ப்ரோ, அது வந்து எந்த இடத்துலயுமே அவங்க ஃபேக் பண்ணல. இது வந்து ஃபேக் பண்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு அங்க அந்த இடத்துல ஈஸியா பாத்தீங்கன்னா. அது வந்து எதுவுமே பண்ணல அப்படிங்கிறதுக்கு சர்டிபிகேட் வாங்கியிருக்காங்க. அப்படின்னா என்னன்னா சர்டிபிகேட்னா சும்மா நம்ம இந்த சர்டிபிகேட் கிடையாது, சும்மா அந்த 100 ரூபாய்க்கு கொடுத்துட்டு சர்டிபிகேட் தரது அது இல்லை. இது என்னன்னா ப்ராப்பரா லேப்ல பார்த்து அந்த ஏன்னா அந்த கேமரா ஆன் ஆகிற டைம் ஆஃப் ஆகிற டைம் நடுவில் எங்காச்சும் ஃபுட்டேஜ் டெலீட் ஆயிருக்கா இல்லை ஃபுட்டேஜ் அட்ஜஸ்ட் ஆயிருக்கா, நீங்கள் ஒரு ஒரு ஏன்னா அதுக்கு ஒன்று இருக்கு, நீங்கள் ஒரே ஒரே ஸ்ட்ரெச்சில் ஒரு ஃபுட்டேஜ் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ரூப்பா இருக்கிறது, ஐ மீன் அது ஒரு இலக்கியம் இருக்கு, அது நீங்கள் டெக்னிக்கலாக அது எல்லாம் தெரியும். ஸோ அது எல்லாத்தையும் உட்காந்து ஏ டு ஜெட் தரவை பார்த்து ப்ராப்பராக வந்து ரெண்டு பெரிய நிறுவனங்கள் சர்டிஃபை பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் அ சிங்கிள் ஷாட் மூவி. அதில் இதில் என்னன்னா இது சிங்கிள் ஷாட் படம் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த படத்தை நீங்க பாருங்க அப்படிலாம் அது கிடையாது. அங்க சொல்லப்படுகிற கதை பயங்கரமான ஒரு கதை, ஒரு சாதாரண ஒரு மனுஷனுடைய அவனோட அப்ரைசிங் அப்படிங்கிறத வந்து நீங்க அதை வந்து அவனோட ஒவ்வொரு ஸ்டேஜும் அவங்க வந்து பண்ணும்போது இட் இஸ் கைண்ட் ஆஃப் லைக் ஒரு நவீன டிராமா மாதிரி.